ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இந்தியாவை விட சீனா கிட்டேயும் பாகிஸ்தான் நாட்டுக்கிட்டேயும் தான் அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சமீபத்தில் ஒரு சர்வதேச அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிய வந்திருக்குது ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஸ்டாக்ஹோம் அமைதி ஆராய்ச்சி மையத்தினுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை பற்றி ஆய்வு செய்வது தான் தற்போது ஒவ்வொரு வருஷமுமே அவங்க வந்து இந்த ஆய்வறிக்கை வெளியிட்டுருக்காங்க இந்த வருடம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையில் தான் அவங்க இந்த தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்தியாவானது பாகிஸ்தான் கிட்டேயும் சீனா இருக்கிறத விட ஆணுதங்கள் குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்குறாங்க ஒட்டுமொத்தமாக இந்த அறிக்கையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்கவே ஒன்பது நாடுகளுக்கிட்ட இந்த அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது இருக்குது எந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து பிரான்ஸ் சீனா இந்தியா வடகொரியா இஸ்ரேல் பாகிஸ்தான் ஆகிய ஒன்பது நாடுகள்கிட்ட தான் உலக அளவில் இன்றைக்கு அணு ஆயுதம் அப்படிங்கிறது புழக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த நாடுகள்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக பதிமூணாயிரத்தி நானூறுன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பதிமூணாயிரத்தி நானூறு அப்படிங்கிறது கடந்த ஜனவரி மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதம் எடுக்கப்பட்ட எண்ணிக்கை அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எட்நூறுக்கும் மேலே இருந்துச்சு எதனால் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் தங்களுடைய பழைய அணு ஆயுதங்களை அழிச்சிட்டாங்க தேவையில்லைன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க அதனால தான் இப்போது கம்மியாக இருக்குது அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்குறாங்க இந்த சிப்ரி அப்படிங்கிற அமைப்பு உலகளவில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல முதலிடத்தை ரஷ்யா தான் விளாடிமிர் புட்டினருடைய நாடு தான் ஸோ ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து அணு ஆயுதங்கள் இருக்குது இரண்டாவது இடம் சொல்லவே தேவையில்ல அமெரிக்கா தான் ஸோ அவங்க வந்து ஐயாயிரத்தி எட்நூறுக்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் வச்சுருக்கிறாங்க உலகளவில் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட அணு ஆயுதங்களில் தொண்ணூறு சதவீதத்தை தன்னகத்தை வைத்துக்கூடிய நாடுகள் வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் மட்டும்தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டை விட பத்து எண்ணிக்கையில வந்து இருக்கிறாங்க சென்றான நூற்றி நாற்பதில் இருந்தோம் இந்த ஆனால் நூத்தி ஐம்பதுல இருக்கிறோம் இந்தியா இந்தியாவுடைய அண்டை நாடுகள் நம்ம பார்க்கும்போது சீனாவும் பாகிஸ்தானும் ஒரு மிக முக்கிய பங்கு வைப்பாங்க ஏற்கனவே நமக்கும் சீனாக்கும் ஒரு சில நடுகள் இருந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் சீனா கிட்ட முன்னூற்றி இருபது அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்குறாங்க அதே போல அண்டை நாடான பாகிஸ்தான் பாகிஸ்தான் கிட்ட நூற்றி அறுபது இருக்கு அதாவது இந்தியாவை விட இரண்டு பேருக்குமே கிட்டேயே அதிகமான ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கறத தெரிய வருது மிக குறிப்பாக இவங்க இந்த அறிக்கையில் என்ன சொல்ல வராங்க தகவல் பாதுகாப்பு அப்படிங்கறத பத்தி பேசுறாங்க அவங்க முதல் எடுத்துக்கிறது சீனா இந்த சீனா வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய அணு ஆயுத பலங்களையும் சரி இராணுவ கட்டமைப்புகளையும் சரி தொடர்ந்து கொஞ்சம் வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் வெளியே தெரிய மாட்டேங்குது மிக முக்கியமா பாத்தீங்கன்னா நிலம் மற்றும் கடலிருந்து ஏவப்படக்கூடிய ஏவுகணை தயாரிக்கிறது எங்கிருந்தாலும் தாக்கி அழிப்பது போன்ற ஏவுகணை தயாரிச்சுட்டு இருக்காங்க ஆனா இது தொடர்பான விஷயங்களையும் எதிர்கால திட்டங்களையோ இராணுவ கட்டமைப்பு பற்றிய விஷயங்களையோ அவங்க வெளியே சொல்வதே கிடையாது ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி தான் இந்தியாவும் பாகிஸ்தானுமே இந்தியாவும் பாகிஸ்தானுமே கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய இந்த இராணுவ பலத்தை வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க அணு ஆயுதம் ஒரு விஷயமா இருக்குது ஆனால் அவங்களும் தங்களை பற்றிய விஷயங்களை விவரங்களை இராணுவ ஆயுதங்களை பற்றிய விவரங்களையும் வெளியே சொல்ல மாதிரி இருக்கிறாங்க அதே போல் தான் வடகொரியாவும் வடகொரியா பலவிதமான விதமான சோதனைகளை வந்து உலக நாடுகள் மத்தியில் எந்தவிதமான அறிவிப்பும் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுமே இந்த தகவல் பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பாக இருக்கிறாங்க தகவல் பாதுகாப்பில் வடகொரியாவும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த அறிக்கையில் ஸோ ஒட்டுமொத்தமாக இறுதியாக சிப்ரி என்ன சொல்ல வராங்க அந்த அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு ஆயுத பரவலை தடுக்கவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பரப்புரை செய்வதும் ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கு அந்த நடவடிக்கையை நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த அறிக்கையினுடைய முடிவில் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியா கிட்ட வந்து சீனாவை விடவும் பாகிஸ்தானை விடவும் குறைவான அணு ஆயுதங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சர்வதேச அமைப்பினுடைய தகவல் அப்படிங்கிறது மத்திய அரசு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போறாங்க இதை இந்திய மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத நன்றி மற்றொரு செய்தியில் மற்றொரு தலைமை சந்திக்கிறேன் வணக்கம்